மிஸ்டர் ராபர்ட் என்ன தேடிட்டு இருக்கீங்க? 50 வயசு தான் நானா ஏதாவது தொலைச்சிட்டீங்களா? இல்ல ஜேம்ஸ், இது ரொம்பவே சுவாரஸ்யமான சமாச்சாரம். பாகவதர் காலத்துல வளம் வந்த பிரம்மாண்டமான கப்பல் ஒண்ணு சிங்காநல்லூர் போட் ஹவுஸ்ல மர்மமான முறையில மூழ்கிடுச்சு. ஏன் வாந்தி அடிக்கிறீங்க? இல்ல, கப்பல் கிடைச்சிருச்சு. இது ரொம்பவே அழகா இருக்குது. ஆனா அம்சமா இருக்குது. இப்பவே அப்படின்னா அப்ப எப்படி இருக்கு ராபர்ட்? நானும் வருகிறேன். இதோ என் பயணச்சீட்டு. என்னயா நைட் ஷோ டிக்கெட் மாதிரி இருக்குது? நல்ல வஞ்சகனே, என்ன பேசுகிறாய் நீ? சரியாக பார், பயணச்சீட்டே தான். சரி சரி, போ போ. சிங்கப்பூர்ல ஐயோ ஆரம்பிச்சிட்டாயா புராணத்தை? என்ன காரியம் செய்கிறாய்? வேண்டாம். யோ, யாரியா நீ? காயாத கானகத்தே மேயாதம்மா மேயாதம்மா. யோ, நான் போய் சேலன்னு பார்த்தா விக்கி விக்கி நீ போய் சேர்ந்தது. சரி சரி, நான் தான் பாகவதர் ஜான். சரி, இருந்துட்டு போ. அது சரி, ஏன் குதிக்க போகிறாய்? குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் மாமா தா சவுண்டா வாங்கிட்டு வர சொன்னா தாயத்து வாங்கி கட்டிட்டான். தண்ணீருக்குள் மட்டும் சவுண்டாய் கிடைத்து விடுமா? யோ, ரசம் போயிரு. நான் வேண்டுமானால் தேன் முட்டாய் வாங்கி தருகிறேன். சேமா, சத்தியமாய் வாங்கி தருகிறேன். 5 ரூபாய்க்கு. ம், சரி. கொடியிலே ஒரு ரூபாய் நாணயங்களாக கொடுத்தால் போன் பாஷிலாவது பேசிக் கொள்வேன். சரி சரி, இருக்கட்டும். ஜாக், நீ நல்லா பாடுவியோ? காதுகளை நன்றாக மூடிக்கொள்.
வா இப்போ அது காது கலைக்கிற கடைக்காரிடம் சென்று கோலா வேண்டும் என்று கூலாய் கேட்கிறீர்களே, கோலா இல்லாமல் கூலாய் குடித்தால் இந்த நாள் மாத்திரமல்ல வருடத்தில் எந்த நாளும் இனிய திருநாளாக வாழ்த்து வச்சிருக்கேன் பாப்போம். இது என்ன சைனீஸா? அடி பாவி, தமிழ் எழுத்துக்களை நீ பார்த்தது கூட கிடையாதா? அவ என்னுடைய கவிதைகள். எங்க எனக்காக கொஞ்சம் படிச்சு காட்ட. அவசரத்துக்கு கின்றது உப்புமா, நீ என்னை பார்க்காம போனா அது தப்புமா? பந்தியில வைக்கிறது கேசரி, ஐயையோ பயமா இருக்கு, பந்து தெரியாம நீஷி. முட்டைய உடைச்சா போடுறது ஆம்லேட்டு, என்னை புரிஞ்சுக்கிறதுல எப்பவுமே நீ லேட்டு. பாய் கடையில விற்கிறது பிரியாணி, உன் மாம மண்டையில நான் அடிக்கிறேன் பெரிய ஆணி. உளுந்தவோட சுடுறதுக்கு தேவை நல்லெண்ணெய், எப்பவுமே மறந்துடாத நீ என்ன. மொத்தத்துல நீ தான் என் பீட்சா வேண்டு, நம்ம காதலுக்கு மாமாதான் ஹாட்ஷா பிரேடு. ஐயா உனக்கு பிடிக்கும் என்றுதானே ஷாப்பாட் ஐட்டங்களாக வைத்து எழுதினேன். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கு தவற வேண்டாம், வர்ற குண்ட இந்த கையில பிடிச்சு அந்த கையில வீசுறவன்டா, நான் அவனுக்கு வக்கீரன்டா வேட்டு. என்னடா என் ஜிப்பு வச்ச ஷூவ? அடி பாவி, கப்பலுக்குள் ஆனந்தமாக இருந்தோமே, சாமி ஆடுவதை போல் ஆடி கப்பலையே கவிழ்த்து விட்டாயே. நல்ல வேளை அந்த கேப்டனுக்கு எதுவுமே விளங்கவில்லை. தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்பொழுது என்ன செய்வது? முட்டு வரைக்கும் தானே தண்ணீர் இருக்கிறது, இதற்கு போய் இவர்கள் இவ்வளவு பில்லப் கொடுக்கிறார்களே.